மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா, இவங்க நிறைய பேருக்கு ஒரு ரோல் மாடல், வாழ்க்கையில் எப்படி படிப்படியாக முன்னேறி வர வேண்டும் என்பதற்காக. அந்த வகையில் கும்பகோணத்தில் மேலக்காவேரி தெருவில் ஒரு வயதான ஒரு என்ன பண்ணுறாரு, அவருடைய மகனை பார்த்து, ஏன்பா ராஜா, என்னப்பா நீ, இந்த கும்பகோணத்தில் தான் எம்ஜிஆர் இருந்தார், இங்கே தான் படித்தார், ஆனடி ஸ்கூலில் மூணாம் கிளாஸ் வரைக்கும் படித்தார், இன்றைக்கி பாருங்கள் ஓஹோன்னு இருக்கார், ஒரு கட்சி தொடங்கிட்டார், ஆனால் நீ என்னன்னா இளைஞர் நற்பணி மன்றம் அப்படின்னு ஆரம்பித்து கதை எழுதுகிற, கட்டுரை எழுதுகிற, இங்கேருந்து ஒன்றும் பிரயோஜனமே இல்லையே அப்படின்ட்டார். அதன் பிற்பாடு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வர்றார் கோபத்தோடு, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. சென்னைக்கு வந்து தலைவர் பார்க்கணும்னு நினைக்கிறார், தலைவர் பயங்கர பிஸி. அதன் பிற்பாடு நிறைய டேரக்டர் போய் பார்க்குறாரு, வாய்ப்பு தேடி அடைகிறார், கிடைக்கவே இல்லை. அதன் பிற்பாடு சென்னையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொத்தவால் சாவில் இருந்தார், அதாவது கதை வசனம் எழுதி அதே தெருவில் இருப்ப தங்குறாரு. தங்கிட்டு என்ன பண்ணுறாரு, வாய்ப்பு கிடைக்கல, பழ வியாபாரம் பண்ணுறாரு. அதன் பிற்பாடு படிப்படியாக முன்னேறி என்ன பண்ணுறாரு, சென்னையில் திருவேற்காட்டில் கருமாரியம்மன் கோயிலுக்கு போகிறாரு. அங்கே போய் என்ன பண்ணுறாரு, பொறிக்கடை வைக்கிறாரு. பொறிக்கடை வச்சு அங்கேருந்து பக்தி பாடல் எழுதுறாரு, அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு. அப்பொழுது இவருக்கு ஒரு செய்தி வருகிறது, மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய உரிமைக்குரல் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு எங்கே, சென்னையில் முகலிவாக்கத்தில் மாந்தோப்பில். கிளம்பி போகிறாரு, முகலிவாக்கம் போகிறாரு, ஷூட்டிங் போயிட்டே இருக்கு. மதிய உணவிடைவேளை, பயங்கர பந்தோபஸ்து, தலைவருக்கு அவ்வளோ கூட்டம். இவர் என்ன பண்ணுறாரு, அத்தனை பேருக்கு மத்தியில், அண்ணா தலைவரே அப்படின்றாரு, உறக்க கூறுகிறார். தலைவர் என்ன பண்ணார், திரும்பி பார்க்குறாரு, இங்கே வாங்க அப்படின்றாரு. நீங்கள் யாருன்னு, அண்ணே தலைவரே நான் உங்கள் ஊர் தான், கும்பகோணம் தான். அப்படியா, என்ன விஷயம் சொல்லுங்கள், எனக்கு சினிமாவில் வாய்ப்பு வேணும். அப்படியான்றாரு. சரி சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதிமுக ஆஃபீஸுக்கு போங்க, அங்கே துரை ஒருத்தர் இருப்பார், அவர் போய் பாருங்கள் அப்படின்றார். இவருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. மறுநாள் அதிமுக ஆஃபீஸுக்கு போகிறாரு, அந்த துரையை பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, தலைவர் இப்போ பயங்கர பிஸி, இந்த படம் அதாவது உரிமைக்குரல் ரிலீஸ் ஆகட்டும், அதன் பிற்பாடு அவர் வந்து பாருங்கள் சரியா அப்படின்றார். இவருக்கு எல்லை இல்லாமல் மகிழ்ச்சி. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பத்து பேர் கூட கூட்டிகிட்டு போகிறாரு, சார் நாங்கள் அதிமுகவில் சேரப்படணும் ஆசையாக இருக்கு, அப்படியா சொல்லிட்டு ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்குறாரு, பத்து பேர் சேர்த்துறாரு. அதன் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜி என்ன பண்ணுறாரு, ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு, அவ்வளோ கூட்டம். கூட்டம் முடிந்த பிற்பாடு இந்த நபர் என்ன பண்ணுறாரு, யார், ராஜன் சார், தலைவா அப்படின்னு சொல்ல திரும்பி பார்க்குறாரு, இங்கே வாங்க, கும்பகோணத்துலேருந்து எதுக்கு நீங்கள் வந்தீங்க, சினிமாவில் சேரத்துக்கு தானே, இப்படி அரசியலில் நீங்கள் சேரலாமா, தவறு அல்லவா அப்படின்னு சொல்கிறாரு. தலைவரே, கட்சி பணி கலைப்பணி இரண்டுமே மக்கள் பணி தானே அப்படின்னு சொல்ல தலைவர் யோசிக்கிறாரு, ஓஹோ உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கா, ஆமான்றாரு. அதன் பிற்பாடு இவருக்கு எல்லை இல்லாமல் மகிழ்ச்சிங்க. 4/7/77 தலைவர் என்ன பண்ணுறாரு, சிஎம் ஆயிடுறாரு. அதன் பிற்பாடு திருவேற்கல் கருமாரியம்மன் கோயிலுக்கு போகிறாரு, அதாவது ஆலய திருப்பணி மேற்கொள்ள பார்ப்பதற்காக. இவரை பார்க்குறாரு, பார்த்துட்டு இவர் கவிதை எழுதியிருக்காரு கருமாரியம்மன் பற்றி, அந்த கவிதையெல்லாம் கொடுக்குறாரு, அவரை பற்றி எழுதுறாரு. தலைவர் பார்த்துட்டு தட்டி கொடுத்துட்டு போகிறாராம், அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான். அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா நிறைய பேருக்கு ஒரு முன் மாதிரி, இவர் வாழ்க்கையில் அது பிற்பாடு படிப்படியாக முன்னேறி வந்தாராம். அதற்கு காரணம் யார், தலைவர் எம்ஜிஆர். மக்கள் திலகம் புரட்சி தலைவி இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால், வாழ்ந்தவர்கள் கோடி, மறைந்தவர்கள் கோடி, ஆனால் மக்களின் மனதில் நிலையா நின்ற இரு வல்லவர்கள் யார், அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆக இவர்களை என்றென்றும் மனதார போற்றும் என கோரிக்கொண்டு விடைபெறுகிறேன். Until then, take care, bye from இளவேனில், நன்றி, வணக்கம்.